டிடிவி தினகரன் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். அவசர ஆலோசனை எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, இது ஏற்கனவே திட்டமிட்ட ஆலோசனை கூட்டம் தான். உங்களுக்கு தெரியும், எங்க தேனி மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த கூட்டம் கூட எதுக்குன்னா, கடந்த வாரத்தில் திரு தங்கத்தமிழ் செல்வன் ஏதோ ஒரு ரேடியோவில் எஃப்எம்ல அவர் வந்து என்ட்ரி கொடுத்தது, எல்லா நிர்வாகிகளும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் இன்றைக்கி நான் பெங்களூர் போயிட்டு இருந்தேன், அதை எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. பார்த்துட்டு அவரை நான் வர சொல்லியிருந்தேன், 20ஆம் தேதி வர சொல்லியிருந்தேன். வர சொல்லி என்ன, நீங்கள் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்க, நினச்சதெல்லாம் பேசுகிறீங்க. எல்லா நிர்வாகிகளும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இல்லை நான் அப்படி பேசலை இப்படி பேசலைன்னு சொன்னார். அதில் வந்து அவங்க கேட்டதெல்லாம் அவங்க கேள்வி அப்படி தப்பாக கேட்டால் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க. பை சொல்ல தெரிஞ்சால் சொல்லணும், தெரியாமல் எதுக்கு நீங்கள் அவர் கேட்குற கேள்வியை ஒத்துக்கிறீங்க வந்து அப்படின்லாம் சொன்னேன். அதை கூட ரிப்பீட் பண்ண வேணான்னு நான் இப்படி ஆன்சர் நீ இப்படி கொடு மறுபடியும் பேட்டி கொடுத்தான்னு கூட சொன்னேன். இனிமேல் வந்து டிவிக்கெலாம் பேட்டி கொடுக்கத்தா ஒழுங்காக கொடுங்க, இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு கொள்கை பொறுப்பு செயலாளர் பதவியிலையும் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து வேற ஆளை போடுற மாதிரி வந்துடும். ஏன்னா காரணம், இப்போ சில பேர் நீ கூட பார்த்த காலம்பரை நியூஸ் 18ல அவர் செந்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக தங்கத்தமிழ்ச்சிகளுக்காக பேசினார். பாவம், எனக்கு செந்திலுக்கு வந்து இன்னும் இந்த சப்ஜெக்டை தெரியாமல் பேசிகிட்டு இருந்தார் உங்கள் நியூஸ் 18ல. அதாவது நீங்கள் கலைராஜனை நீக்கலைங்க, இவரை நீக்கலைன்னா இவருக்கு என்றைக்கு நீக்கணுமோ அன்றைக்கி தான் நீக்கணும். நாங்கள் நியூஸ் 18 சேனலில் இருக்கிற செந்திலை கேட்டுட்டு நீக்க முடியும். இன்னொன்று நான் தான் திரும்ப சொல்கிறேன், 19 ஏப்ரல் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பொதுச் செயலாளரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுத்தோம். தலைவர் பதவி வேக்கண்டாக வச்சுருக்கோம், அது 3 எலெக்டட் போஸ்ட்டாக வச்சுருக்கோம். மற்ற நிர்வாகிகள்லாம் நாங்கள் வந்து மறுபடியும் அறிவிப்போம்னு சொல்லியிருந்தோம், நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தோம். ஏன்னா அது இப்போ அந்த பதிவு பண்ணுற வேலையெல்லாம் நடக்குது. நேற்று தான் எங்கள் லாயர்லாம் அந்த ஹியரிங் போயிருந்தாங்க, அடுத்தது பேப்பர்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அது ப்ராசஸ் ஆகும், 45 நாள் ஆகும். இடையில வந்து நான் தலைமை கழக நிர்வாகிகள்லாம் மறுபடியும், ஏன்னா ஏற்கனவே உள்ள நிர்வாகிகள் அவங்க அமைப்பாக இருந்தப்போ இருந்தது, அணியாக இருந்தப்போ அதே நிர்வாகிகள் செயல்பட்டு இருக்காங்க. அதனால புதுசாக வந்து நம்ம நிர்வாகிகளை தலைமை கழக நிர்வாகிகளை அறிவிப்போம், அதை விட்டுட்டு முத முதல்ல கட்சியில் நீக்கல் நடவடிக்கை வேணாங்கிறதுனால தான் அதை தள்ளி போட்டுட்டே தவிர வேறு யாரைக்கும் மேலேயும் யாரையும் நீக்கிறதுக்கு எந்த அச்சமோ பயமோ தயக்கமோ எதுவுமே கிடையாது. வர்ற வாரத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடுவோம், அதுதான் அவருக்கு சொன்னேன். அது மாதிரி ஜூலை 1st வீக்கில் நான் அறிவிக்கலான் இருக்கேன். இன்னும் பெங்களூர் போய் சின்னம்மாவோட எல்லாம் பேசிட்டு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நான் எங்கள் துணைத் தலைவர், இப்போ இருக்கிற தலைமை நிலைய செயலாளர், இப்போ இருக்கிற பொருளாளர் திரு வெற்றிவேல், திரு மாணிக்கராஜா மண்டல பொறுப்பாளர், அவர் நம்ம விருதுநகர் கிழக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் சாத்தூர் எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அன்றைக்கி அன்றைக்கி வந்து மீட்டிங்லாம் கிடையாது, இவர் சொல்கிற மாதிரி அவங்களாம் என்னை பார்க்கணும்னு கேட்டுதான் வந்திருந்தோம். அப்போ இவர் என்னை பார்க்கணும் கேட்டது வர சொல்லி இது மாதிரிலாம் நீங்கள் இனிமேல் பேசுகிறதா இருந்தால் இல்லை வேறு எதுவும் என்ன இருந்தால் கூட நீங்கள் அதை செயல்படுத்துங்க, வேற எங்கேயும் போகணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட. ஏன்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியில்லைன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. கடந்த மாதமே உங்களை பற்றி ஒரு பத்திரிகையில் நீங்கள் எங்கே ராஜ்யசபா எம்பி கேட்குறீங்களா வந்துச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் தாண்டி தாண்டி மறுப்பு கொடுப்பீங்க, இதுக்கே கொடுக்கலன்னா இல்லை இல்லை அப்படின்னு பேச அவர் என்னகிட்ட எப்பயும் பேச, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் விஸ்வரூபம்லாம் எடுக்க மாட்டார், என்னை பார்த்தா பொட்டி பாம்பு அடைக்கிடுவார். இது மாதிரி நைட்டு நேரத்தில் இது மாதிரி ரொம்ப நிதானமாக இருக்கிறப்ப தான் இது மாதிரிலாம் அது யார்கிட்ட பேசினாருன்னா, என் உதவியாளர்னு திரும்ப திரும்ப பேசுறீங்க. என் உதவியாளர் ஜனாவோ எங்கள் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப்கிட்டலாம் பேசலை, அவர் உங்கள் கட்சியோட நிர்வாகி திரு செல்லப்பாண்டியன், அவரும் மதுரையை சேர்ந்தவர். அவர் நாங்கள் எங்கே போனாலும் மதுரையிலேருந்து என்னோட நான் பெரியகுளத்தில் எம்பியாக இருந்த காலத்துலேருந்து அங்கே சில நிர்வாகிகள் நான் எங்கே போனாலும் வெளியூருக்கு வந்துடுவாங்க, என்னை கூட சென்னை வரைக்கும் கூட விட்டு போவாங்க. அவர் தொழிற்சங்க நிர்வாகி, அவர் இன்றைக்கி சென்னைக்கு நான் திருச்சியிலேருந்து வர்றப்போ அவசர கூட்டம்லாம் போட்டிருந்தேன். அன்றைக்கே நான் திரு அங்கே இருக்கிற எங்கள் ஒன்றிய சார்கிட்ட நான் பேசி நீங்களாம் சென்னைக்கு வாங்க 20 செவ்வாய்க்கிழமை நம்மளாம் பேசிக்கோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இல்லாட்டி திருச்சியிலே கூப்பிட்டு அன்றைக்கே அன்றைக்கி போட்டிருந்தா அவசர கூட்டங்களாம். இன்றைக்கி ஏற்கனவே திட்டமிட்ட கூட்டம், ஏன்னா தொடர்ந்து அவர் டிவியில் போடுறாரு, ஐடியிலேருந்து அவரை அட்டாக் பண்ணி பண்ணுறாங்க. ஐடி நிர்வாகிகிட்ட பேசினா கூட அங்கே இல்லை அவரை நாங்கள் அவர் ரொம்ப கட்சிக்கும் தலைமைக்கு எதிர்ப்பாக அவர் போகிறாரு அப்படின்னு சொன்னப்போ நானும் கண்டிச்சிருக்கேன். அதையும் மீறி அவர் செய்கிறப்ப சரி அவர் முடிவு எடுத்துட்டாரு,
அதனால் நம்ம அடுத்த மாவட்ட செயலர் செல் பண்ணணும் அப்படின்னு அன்றைக்கே நாங்கள் உட்காந்து பேசுகிறப்ப அடுத்து யார் கொள்கை பிறப்பிச்சு எல்லாம் போடலான்னு பேசிவிட்டு சரி நம்ம பெங்களூர் போய் சித்தியும் பார்த்துட்டு வந்து அழுவிக்கலாம் அடுத்த வாரத்தில்ன்னு சொன்னேன். அதனால தான் நீக்கலே தவிர எந்த பயமோ தயக்கமோ எதுவும் கிடையாது. இன்னொன்று முதல் முதல்ல அறிவிக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே வந்து ஆர்பி ஆதித்தன் போனப்ப என்ன பயமாக எடுக்காமல் இருந்தது, இல்லை பாப்புலர் முத்தையா இந்த டீம்லாம் போணுச்சு போகிறவங்க போட்டு அதான் நான் சொன்னேன் அன்றைக்கி உங்கள் தொலைக்காட்சியில். இப்போ போகிறவங்கள போட்டு நான் நிர்வாகி அமைக்கிறப்போ புதுசாக எனக்கு அந்த வேலை இருக்காது, நீக்கல்ங்கிற வேலை இல்லாமல் போட்டுமேனு பண்ணனே தவிர அவர் திரு செந்தில் சொல்கிற மாதிரி எங்களுக்கு அந்த பயமோ அதுமாதிரி அவர் அவர்கிட்ட பேசுகிறப்ப ஒரு மாதிரி இதை மாதிரி வேலைகள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. எங்கள் நிர்வாகிகள்லாம் வர சொல்லி நானே ஃபோன் பண்ணி செவ்வாய்க்கிழமை, ஏன்னா என்னட்டு அவங்க வந்து ஏற்கனவே முறையிட்டாங்க. மே 31 கூட்டம் முடிஞ்சதுமே வீட்டுக்கு வந்து அனாவசியம் வரமாட்டாங்க, ஏன்னா எல்லோரும் எனக்கு தெரியும் வந்து இவருடைய சில பேச்சுகள் செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லி போனாங்க. பொறுமையாக இருங்க பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பினேன். அதனால் அன்றைக்கி இவங்க அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி வராங்க கூட்டம் போட்டு கூட இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் இல்லை அங்கே கூட்டம் போட்டு ஒவ்வொரு நிர்வாகிட்டு இவர் தாறுமாறாக பேசியிருக்காரு. அதெல்லாம் அவங்க என்கிட்ட ஜனாட்ட எங்கள் செக்ரட்டரிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ப்ளஸ் இவர் தந்தி டிவியில் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் நானே திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணி எல்லாம் ஒன்றியச்சாரம் நான் இதில் என்ன இருக்குன்னு தலைமையிலேருந்து எல்லா நிர்வாகிகளும் வர சொல்லி கூப்பிடுவாங்க. முக்கியமான ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர் ஒன்றி வாங்க பேசிக்குவோம். அதுக்கப்புறம் நான் திருச்சி இது மதுரைக்கு வரப்ப நம்ம முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லி வர சொன்னேன். இனிமேலாம் எடுக்க நான் தான் இன்றைக்கே சொல்லிட்டேன். இன்னும் விளக்க நான் கூப்பிட்டு 20ஆம் தேதியை இதே மாதிரி பேட்டியெல்லாம் நம்ம கொடுக்கறது தொடர்ந்துச்சுன்னா உங்களை பதவியிலேருந்து எடுத்துருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அன்னைக்கு அதெல்லாம் இல்லை இல்லைன்ட்டு போயிட்டார். அவர் சொல்றாரு ஒன்று தப்பு இருந்ததுன்னா கூப்பிட்டு கண்டிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அதுதான் சொல்றேன், அதுதான் நான் வந்து பொறுப்பாக இருக்கு. நான் இவர் யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, நான் தான் நீக்க போறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ அடுத்த அறிவிப்பு வரப்ப நீக்கலன்னா முதல் நீக்கல் அறிவிப்புலாம் வேணாம். நானும் துணைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த அறிவிப்பும் கொடுக்கல. முதல்ல நீக்கெல்லாம் வேணாம், அந்த பதவி வேற அறிவிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு, நீக்கப்பட்டவங்க தானே எங்களோட. காரணம் நினைக்கிறீங்க சார், ஏன்னா அவர் உங்களுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஆட்கள்ல ஒருத்தவராக இருந்தவர், அரசியல்ல எல்லாரும் அது அவரை தான் நீங்க கேட்கணும். அவரு இல்ல இல்ல அவர் ஏற்கனவே எப்பயுமே இப்படிதான் இருப்பாரு. அவர் இன்னைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பார். வினய் பார்த்தீங்கன்னா எல்லா 18 MLA இதில் மற்றவங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்து அவர் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார், அப்புறம் அவராகவே அது சரியாக வருவார். இன்னொன்று வந்து அவர் என்னிட்ட நேராக வந்து எதுவும் சொல்ல மாட்டார், வெளியில் மாதிரி பேட்டி கொடுப்பாரு. அன்றைக்கி கூட அந்த 3வது ஜட்ஜோட தீர்ப்போல 2 ஜட்ஜி தீர்ப்பு வந்தப்போ இவரே பேட்டி கொடுத்ததுப்போ கூட நான் சத்தம் போட்டேன், நீங்களா இப்படி பேட்டி கொடுக்குறீங்க மற்ற 17 MLA கேட்காமன்னு சொல்ல. அவர் வந்து வாய்க்கு வந்து பேசிகிட்டு இருப்பார். அதனால நானும் ரொம்ப நாளா வான் பண்ண கேளுங்க, அவர் தான் வேட்பாளர் இருந்தார்ல அப்பவே வந்து என்ன சொல்லியிருக்க வேண்டியதானே. இது வெளியில போய் பேசுற காரணம் என்னன்னா யாரோ வந்து அவருக்கு இதே மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அவரை தாக்கி பேசுங்கன்னு, அது பேசிக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கே தெரிஞ்சிடும் அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சிடும். தலைமைக்கு கட்டுப்படவே இல்லையா இல்லை, அதாவது அன்னைக்கு வந்திருந்தாரு அதுக்கு நான் முன்னெல்லாம் சொன்னால் திருத்திக்குவார். 20ஆம் தேதி கூப்பிட்டு இன்னும் இது மாதிரி பேட்டிகள் கொடுத்தா நான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு உங்களை பதவியிலேருந்து தூக்கிட்டு வேற ஆள் போட்டுருவேன்னு சொன்னேன். ஏன்னா அவர்கிட்டே சொன்னேன் நீக்கிறது எனக்கு ஒரு நிமிஷத்து வேலை, நான் வந்து பொதுச் செயலாளரும் துணைத் தலைவரும் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவிப்புக்கு அப்புறம் எந்த அறிவிப்பும் கொடுக்கல, இனிமேல் தான் தலைமைக் கழக நிர்வாகிகளை அறிவிக்க போகிறேன். அதில் உங்களை கொள்கை பிறப்பிச்சாளர்லேருந்து எடுத்துகிட்டு வேற ஆளை அறிவிக்கிற மாதிரி வரும். அதானே நீக்கிறது, இப்போ கட்சியை விட்டு நீக்கி தான் ஆகணும்னு நீங்கள் தொலைக்காட்சி கேட்கறதுக்காக நான் வந்து முதல் முதலாக ஒரு அறிவிப்பை நீக்கிறது அறிவிக்க வேணாம்னு நினைக்கிறாரு. இல்லாட்டி அன்றைக்கி நான் ஆர்பி ஆதித்தனை நீக்கலையே, பாப்புலர் புத்தியாக நீக்கலையே, நாங்கள் அணியாக இருந்தப்போ எல்லோரும் நீக்கணும். இவர் எங்கள் கூட இருந்த ஒரு 18 MLA ஒருத்தர்னால நானும் அவருக்கு ரொம்ப லாங் ரோப் கொடுத்தேன். அது வந்து அவர் ஒரே தெரியா அவர் வந்து தன்னை பெருசாக அவர் வந்து நினச்சிக்கிட்டு அன்றைக்கி பேசுகிறாரு பாருங்க, அந்த நிர்வாகிகிட்ட விஸ்வரூபம் எடுங்களேன் விஸ்வரூபம்.
சபாநாயகர் மேலே என்ன எப்படி நாங்கள் அவருக்கு அந்த நம்பிக்கையில் திருமணத்தை எதிர்த்து தான் அதுக்கு ஆதரவாக தான் வாக்களிக்க முடியும். ஏன்னா எங்கள் 18 MLA தகுதி நீக்கம் செய்தவர் அவர் நியாயமாக நடந்துக்கல. 11 MLAக்கள் விஷயத்தில் ஒரு நிலைப்பாடும் 18 MLAக்கள் விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறப்ப அதை எதிர்த்து தான் அவருக்கு அவருக்கு எதிர்ப்பாக தான் ஓட்டு போடுவோம். அது உங்களுக்கு அது அங்கே அங்கே வந்து தெரியும் சார். 30ஆம் தேதி மதுரையில் ஆலோசனை கூட்டம் இல்லை இல்லை ஆலோசனை கூட்டம் 30ஆம் தேதி நான் ஒரு திருமணத்துக்கு போகிறேங்க. 29 நீங்கள் இவங்களெல்லாம் பார்த்தேன். இவங்க எல்லாம் சொன்னாங்க நீங்களாம் ஒருத்தர் எங்கள் இதில் ஒருத்தரை மாவட்டத்தை செலவு பண்ணுங்கன்னாங்க. நீங்கள் அஷ்டமியாக இருக்கு வேணாம். நம்ம 29 நான் அங்கே வர்றப்ப எல்லா நிர்வாகியும் பார்க்குங்க. நாங்கள் இப்போ கொஞ்சம் பேர் மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்களும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அதான் வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் பேரூராட்சி செயலாளர் வந்திருக்காங்க. எல்லா நிர்வாகிகளும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்கள. இல்லை நம்ம அங்கே நீங்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர் அறிவிச்சுட்டு செயலர் கூட்டத்தில் நான் வர்றேன். முக்கிய நிர்வாகிகள் வாங்க, அன்றைக்கி நம்ம பேசிவிட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துருவோம் சொன்னாங்க. எங்கே இல்லை இல்லை நான் அன்றைக்கி அந்த கூட்டத்திலே கிளியராக சொன்னாங்க. நீங்கள்லாம் ப்ரெஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போனோம். எங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் இவர் வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறாருல. அன்றைக்கி நாங்கள் 2 மணி நேரம் கூட்டம் நடத்தினப்போ நிறைய வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளர் பேசுனாங்க. மேடையில் உள்ளவங்க யாரும் பேசுகிறீங்களான்னு கூட கேட்டால் அப்போலாம் அமைதியாக இருந்தார். இங்கே வந்து கேட்டவங்க கூட என்னப்பா பிரச்சனை வாய்ப்பு பற்றிட்டு ஒன்றுமே இல்லைன்ட்டார். என்கிட்ட நேராக பேசவே மாட்டார். இதே வெளியில் போய் பேசுறது என்னை எடுங்கன்னு சொல்கிறாரு. அதான் காரணம். அது எதுக்கு நான் எடுத்து தான் போகணும்னு இவர் எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக நான் எடுக்க மாட்டேன். என்ன தோல்வி என்ன தோல்வினா 2 நாள் எல்லாம் மிந்தி எழுந்துச்சு உட்காந்துட்டாங்க அவ்வளோதான். எல்லாம் மீண்டு வர்றதுக்கு என்ன இருக்கு? நான் வந்து இந்த நிர்வாகிகள் அறிவிப்பு சின்னம்மாவோட கன்சல்ட் பண்ணிட்டு போடணுங்கிறதுக்காக இங்கே முதல் கட்டமாக இங்கே நிர்வாகிகள்ட்டெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்ட தலைமை கழகத்தில் நிச்சயம் போட்டிடுவோம். எல்லாம் சேர்த்து தான் எல்லாம் சேர்த்து தான் போகிறோம். நான் அவரை போய் உன்னை கட்சியை விட்டு நிற்குவேன்னு சொல்லாமல் 20 வருடம் என்னோட பழகினவர் கொள்கை பிரபஞ்சாலேருந்து ஒன்று தூக்கிடுவேன்னு சொன்னேன். அதனால் அவர் புரிஞ்சுக்கு வரல. தேர்தல் அறிவிக்கட்டும் அந்த நேரத்தில் பார்த்துக்கோ சார். அது எனக்கு அதை பற்றி தெரியலங்க. தெரியாத விஷயத்தை அப்படி நீங்க அது வந்து நீங்க வந்து அவர் அப்படி ஒரு பில்டப் கொடுக்குறீங்களே தவிர அதனாலதான் வீணா போயிட்டாரு அவரு. பாவம் அவர் ஒழுங்கா அவரை இருந்தவரை நீங்க அவரை பெருசா பில்டப் கொடுத்து அவர் யாருன்னு அன்னைக்கு காமிச்சிட்டாரு. அந்த 20 தொலைபேசி உரையாடலே அவருடைய அவர் யாருங்கிறத காமிச்சிருக்காரு. ஒரு நிர்வாகிகிட்ட சக நிர்வாகிகிட்ட பேசுற ஒரு ஸ்ட்ராங்கான நிர்வாகி அப்படிலாம் பேசுவாங்களா? வந்து அங்கே என்ன அங்கே உள்ள நிர்வாகிகள்லாம் வர சொல்லி இங்கே கூப்பிட்டா அது என்ன அது என்ன தவறாக அது தலைமை வந்து அங்கே உள்ள ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. இது மாதிரி ரொம்ப ஒரு பேட்டி கொடுத்ததும் நான் தான் திருச்சியிலே கூப்பிட்டு பார்த்துருப்பேன். நான் எல்லாம் செவ்வாய்க்கிழமை வாங்கன்னு சொல்லிட்டு வரேன். நேற்று எனக்கு வேறு வேலையெல்லாம் இருந்ததுனால சண்டே அவங்கள்ட்டெல்லாம் பேசினப்ப நானே நீங்களும் செவ்வாய்க்கிழமை கிளம்புற வாங்க நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எது என்னோட இருக்காங்க இதில் வந்து தவறு செய்கிறப்ப தானே நீங்கள் கண்டிக்க முடியும். ஒருத்தர் மெச்சூரிட்டியாக நடந்துக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இம்மெச்சூர்டாக நடக்கிறப்ப இல்லை இது என்னமோ நீங்கள்லாம் அந்த தொலைக்காட்சியில் அவரை நீங்கள் தூக்கி பிடிச்சது அவர் என்னமோ நினச்சி பாவம் நீங்களாம் சேர்ந்து கெடுத்துட்டீங்க அவர் என்ன நினைக்கிறேன். சமாதானப்படுத்த வேலை இல்லையா? அதான் கூப்பிட்டு ஸ்பேசியாச்சா நீங்கள் அதான் நீங்கள் வரது அது அதனால தான் நான் வந்து அது என்ன நம்பி வந்தவங்களாம் எம்எல்ஏ இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு ஏதாவது ஏதாவது இது இருக்கா? அவர் எதுக்கு வந்தார்? அவர் தானே வராமல் தானே இருந்திருக்கணும். அவராக தானே வந்தார் முடிவு எடுத்து வந்தால் ஒரு போராட்டத்தில் இல்லை இல்லை அவரை வந்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் வேட்பாளராக அவர் வந்து தேர்தல் வந்தால் அங்கே நில்லுங்க. இடைத்தேர்தல் வரலன்னா நான் என்ன பண்ணேன்னு கேட்டார். நீங்கள் மதுரையில் நின்றுங்கன்னு சொன்னேன் அவரை. ஏன்னா தேனியில் அவர் ஜெயிக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். இதே ஏன்னா ஏற்கனவே 2009 அது மாதிரி தான் நின்று தோத்துட்டு இதே மாதிரி தான் பண்ணாத்திட்டு கிடந்தார் எல்லா நிர்வாகிகள்கிட்ட. அவர் என்னெல்லாம் பேட்டி கொடுத்தாருங்கிறது இப்போ கொடுத்தது கூட நீங்கள் உங்களுக்குலாம் வந்திருக்கோம்.
அவர் ஒரு நிலை குலைந்து பேசுவார். அப்போ அதனால அவர் நீ வேணாம் ஒன்று மதுரையிலேயோ திண்டுக்கல்ல நிற்பான்னு சொல்லலாம். முடிவெடுத்தது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படி இருந்தாலும் இந்த எம்எல்ஏக்கள் இவர் இருக்காரு, அருண் முருகன் இருக்காரா இருக்காரு, அவர் இருக்காரு, அருண் முருகன் இங்கே இருக்காரு. அந்த வந்து தலைவர் சுந்தரம் என்ன சொன்னார்னா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சாதகமாக இருந்தாலும் வந்து ஸ்பீக்கர் வந்து வேணுங்கன்னு இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவார், அப்புறம் நம்ம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும்னு சொன்னப்ப நான் வேணான்னு சொன்னப்போ இவரும் செந்தில் பாலாஜா இல்லை இல்லை நாங்கள் போய் தான் ஆகணும்னு சொன்னது இவர் தான். கேளுங்களா, இந்த எம்எல்ஏ இருக்காரு, இப்போ ஒன்றும் எம்எல்ஏ இல்லையே அவர், அவரை கேளுங்க, அருண் முருகன் இருக்காரா அவரை கேளுங்க. அந்த முடிவு அவங்க எடுத்தது தான். நான் எப்போ முடிவு எடுத்தேன்னா, மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேனான்னு எடுத்த இடத்துல தான் நான் முடிவு எடுத்தேன். அது வரைக்கும் நான் பிம்பம்ங்கிறது பிம்பம் அதிகளே சொல்லிட்டீங்க, பிம்பம் தான் அது. அது உங்கள் மாதிரி தொலைக்காட்சி ரொம்ப ஆசைப்பட்டு அவரை பேட்டி எடுத்து பாவா அவரை காலி பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். தவிர அதான் சொல்கிறார், ஊடகங்கள் அவரை தூக்கி தூக்கி போட்டு உடச்சிட்டீங்க பாவா அவர், அவ்வளோதான். இல்லை நீங்கள் அவரை பெரிய ஒரு ஒரு அவருக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்து விட்டு அவர் பாவம் எங்கேயோ போய் நின்று பொத்துன்னு அன்றைக்கி இன்னொரு நிர்வாகிகிட்ட ஃபோனை போட்டு பேசி அதோட அவர் ஒரே நாளில் அவர் கதையை முடிச்சுக்கிட்டார். அவரை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க, முடிவு எடுத்து ஓட்டணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ண முடியும், கட்டுப்பாட்டில் எல்லோரும் கட்டி போட்டு வைக்க சொல்கிறீங்களா? எல்லா கட்சியிலையும் தான் வெளில போவாங்க. இப்போ தோல்வி அடைஞ்சதுனால வெளில போகிறது, இப்போ அது இயற்கை தானே எல்லா கட்சியிலும் போகிறது. அவர் மாதிரியே முக்கிய பொறுப்புகள் இருக்கவரும் உங்களுடைய கட்சியிலேருந்து விலகிறதா இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த தகவல் வந்தானாங்க? நான் வந்து இப்போ யாரோ ராமசாமியோ குப்புசாமியோ ஆரம்பித்து இந்த கட்சி ஆரம்பிக்கல, எல்லாம் தொண்டர்கள் நம்பி தான் இந்த கட்சி ஆரம்பிக்கல. எங்க முருகன் அன்னைக்கு இவர் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தீங்களே, அந்த மனு நான் சொல்லி கொடுத்தேன் சொல்றேன். தங்க தமிழ்ச்செல் தான் சார் சொன்னார், சார் எல்லாம் வந்து எங்களுக்கு, சார் வந்து எங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்லுங்க சார். அவர் மாத்தி மாத்தி கூப்பிட்டு எல்லாரும் எம்எல்ஏ கிட்டையும் சொல்லுவார் சார், அதை நாங்கள் சார் கிட்ட சொல்லுவோம். அதை இவர் இப்ப இல்லைங்க பிரதர், கேள்வி கேட்டீங்களா? அதை ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் தூணை பத்தி கேட்டீங்களா? எம்எல்ஏலாம் அவர் அவர் மேல எல்லாம் அதிருப்தியா இருப்பாங்க. நான் தான் சரி போயிட்டு போறாரு, உங்க கூட நம்ம கூட வந்தவர்னு சொல்லி ஒரு பொறுமைக்கு எல்லாம் உண்டு இல்லை. அது அந்த எஃப்எம் ரேடியோவில் போட்டு காலி பண்ணிட்டாங்க அவர் பேட்டியை. நான் சொன்னேன், பதில் சொல்ல தெரியாம ஏன் அப்படி பேசுறா, இனிமேல் இது மாதிரி பேசாதன்னு சொல்லி தான் அனுப்புறேன். பேசினீங்கன்னா வேறு வழி இல்லை, உன்னை கொள்கை பிறப்பிச்சாரை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இன்னும் முக்கியமான நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு சொன்னேன், அவருக்கே தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும், ஒரு பொறுமையை காத்து. நீங்கள் சொல்கிறீங்களா 18 எம்எல்ஏ வந்தவர் அவர் தகுதி, நீங்கள் இப்படினா அப்படி பேசி பார்ப்பீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. நானும் அவரை கண்டித்து வச்சுட்டு இருப்பேன், அவர் ஒழுங்காக இருப்பார், திடீர்னு இது மாதிரி பேசுவார். பல முறையில் இது மாதிரி பேசியிருக்காரு, நான் அவரை வந்து இதுமாதிரிலாம் பேசாத கட்சிக்கு தர்ம சங்கடமாக சொல்லியிருக்கேன். நம்ம நம்பி வந்தவங்கள ஒரு ஒரு அளவுக்கு விட்டு பிடிக்கிறதா, இப்போ ஒரே தெரியாக போய் பேட்டி கொடுத்ததும் இந்த அளவுக்கு அது ஒரு இதாக போய் செல்லப்பாண்டியனுங்கிற கட்சி நிர்வாகிகிட்ட பேசினதும் அதுவே நாலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நான் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தா நல்லா இருக்கு அதில். ஆமாம், தேவைப்படும் போது இல்லை, ஓட்டெடுப்பு வரும்போது. ஆ இல்லை இல்லை இல்லை, ஸ்லீப்பர் செல்லாம் இல்லை, அவர் அன்னன்னைக்கு ஒரு மனநிலையில் பேசிக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான். எதை வேணாலும் பேசுவார் அவர், இவங்கள்ட்ட எதை வேணாலும் பேசுவார். இந்த எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரும் அவர் என்ன பேசுகிறான்ட்டு சொல்லுவாங்க. நான் வந்து அதை போயிட்டு போகிறார், எதாவது பேசிட்டு தெரியாது விடுங்க, பதவி போயிட்டுங்கிற ஒரு இதில் இருப்பார், டிப்ரெஷனில் இருப்பார். அவர் ரொம்ப டிப்ரெஷனில் தான் அப்படி பேசியிருந்தாருன்னு தான் நானே கூப்பிட்டு சொல்லுவேன், டிப்ரெஷனில் இருக்குப்பா, நைட்லாம் வெளியில் தங்காத, வீட்டில் போய் தங்கு. இப்போ வீடு இருக்குதா, வீட்டில் தங்குவோம், வெளியூர் போனால் இல்லை. இப்போ எங்கள் அண்ணா நகரில் ஒரு வீடு இருக்குது, இங்கே மாரிஸ் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு இருப்பார். அங்கே கம்பம் ஊருக்கு போனால் அங்கே நாராயணத்தவன்பட்டில் வீடு இருக்குது, அங்கே கம்பம் அங்கங்கே தேனியில் ரூமை போட்டு தங்கிட்டு இருப்பார். எதுக்குன்னு கேளுங்க, நீ கூட குபிலிக்கு ஓடி போயிட்டாருன்னு தான் சொன்னாங்க எனக்கு அங்கேருந்து கிளம்பி. நீங்கள் இப்போ அதாவது நான் சொல்கிறது எதுவும் அவரை தாய் வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே விட்டு விட முடியாதுங்கிற ஒரு பொறுமையாக நம்ம கூட வந்துட்டார். நீங்கள் சொல்கிறீங்கள 18 எம்எல்ஏல ஒருத்தர்னு சொல்லி நான் இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி வைப்பேன். பெரிய குழு எம்எல்ஏலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் அவர், நைட்டு 10 மணிக்கு மேலே அவர்கிட்ட யாரும் பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க. நானே ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டார், காலம்பறை அண்ணா நான் ரெஸ்டில் போட்டிருந்தேன் தூக்கம் வரலன்னு சொல்லுவார்.
நான் அதுக்கு மேலே கேட்க முடியாதுல்ல. எனக்கு அசிங்கம் அதுக்காக சொல்றேன். டெய்லி பள்ளியப்பன் வெற்றிவேல் இங்க வந்து உட்காரணும்னு நினைக்கிறீங்களா? இதுல ஒரு முக்கிய கட்டம் இல்ல. இன்னைக்கு நாங்க தேனி மாவட்ட நிர்வாகிகளோட தான் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க அன்னைக்குதான் 20ஆம் தேதி. ஐயா நான் திரும்ப சொல்றேன், அன்னைக்கே அவங்களெல்லாம் திரு அன்பழகன், திரு பள்ளியப்பன், திரு ரங்கசாமி, திரு வெற்றிவேல், திரு மாணிக்கராஜா இவங்களெல்லாம் வச்சுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன், மற்ற மண்டல பொறுப்பாளர்கள்லாம் வச்சுட்டேன், இனிமேல் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்தீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. நீங்க தான் உங்களுடைய ஸ்ட்ராங்கான ஆளு, அவரை நீங்க வந்து நீங்க விட்டுட்டீங்க. ஸ்ட்ராங்கான ஆளு இப்படி கட்சி மாறினா தடவி கொடுத்துட்டாரு. இப்படி என்ன பிரதர் பேசுறீங்க? வேற இருக்கா? சும்மா நீங்க பாவம், நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அவரை காலி பண்ணிட்டீங்க. அதான் சொல்லுவேன், அவர் பாலம் இருந்திருப்பாரு பாவம். அவரை பேட்டி எடுத்து போட்டு அவர் ஏதோ தள்ள பெருசா நினைச்சு நீங்க புஷ்ஷன் ஆகி போயிட்டாரு பாவம். தீவிரமா செயல்படலையா? என்ன செயல் பண்ணுவீங்க? ஆலோசனை பண்ணி என்ன பண்றது? இப்பதான் கூட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன என்ன பண்றது? தேர்தலுக்கு அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ண போய் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க சொல்றீங்களா? எல்லாம் எல்லாம் தேவையான அளவு எல்லா ஆலோசனையும் நடந்துட்டு இருக்கு. எல்லா கூட்டங்களும் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் திருச்சியில வந்து நாங்க இவங்க நிர்வாகிகள் கூட்டம் போட்டோம். அப்புறம் அடுத்த கட்டம் சேலத்துல போடுறேன். பண்ண முடியும். நீங்க சொல்றதுக்காக நான் வந்து எதுவும் செய்ய முடியாது. நாங்க எப்படி செயல்படுவோம்? நீங்க தகுந்த நீங்கள் நிற்குவீங்களான்னு கேட்டால், நீங்க பயப்படுறீங்களான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நீங்களே இப்போ சொல்றீங்க. இவர் தான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டாரு. இப்போ இவரே வேற கட்சியில் பேசிட்டு இருக்காரு. நீங்க என்ன மாத்தி மாத்தி கேட்குறீங்களா? நீங்க தகுந்த மாதிரி பேசலாம். நான் பதில் சொல்றேன். ஓகே.